Kindly turn your Bibles with me to Psalm 51 and verse 10. சங்கீதம் 51 ஆம் சங்கீதத்தினுடைய 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Psalm 51 and verse 10. சங்கீதம் 51 10. We are going to meditate on the first part of that verse. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். Let me read it for you. அதை நாங்கள் வாசிக்கட்டும். Create in me a clean heart, O God. Devane sutta irudayathai ennile srishtiyum. Praise be to God. Aandavarku mahime undagattum. Among the many prayers that David lifted up to the Lord, one of the significant prayers was, Lord, create a clean heart within me. Davidu yeradutha yeralamana jabangalile migavum kurippidatakka oru jabam, ஆண்டவரே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்பதாகும். I believe even physically speaking, our physical heart is the center of the functioning of all the organs in our body. சரீர பிரகாரமாகவே பேசினாலும் கூட நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளிலேயே இதயம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பாகும். The blood from the heart moves or flows into every part that is functioning in our body. நம்முடைய உடலில் உள்ள எல்லா மற்ற உறுப்புகளையும் இயங்க வைப்பதற்கான இரத்தத்தை பம்ப் செய்கின்றதான ஒரு பகுதியாக இருக்கிறது நம்முடைய இதயம். And the heart must be taken care of with utmost care. இதயத்தை மிக மிக பத்திரமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Early days during war, everyone who went to war always wore a breastplate. பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த யுத்தங்களிலே தங்கள் நெஞ்சு பகுதியை மூடிக்கொள்வதற்காக மார்க்கவசத்தை அணிவது போர் வீரர்களுடைய வழக்கமாக இருந்தது. பிகாஸ் எனி ஒன் குட் சென்ட் அன் ஏரோ ஆர் அ ஸ்பியர் ரைட் த்ரூ த ஹார்ட். எந்த நேரத்திலும் ஒரு அம்போ அல்லது ஈட்டியோ ஒரு மனிதனுடைய இதயத்தை பிளந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. If they attack the heart, then there is no rescue, no escape. இதயம் மட்டும் நேராக குத்தப்படுமானால் தப்பிப்பதற்கான உயிர் பிழைப்பதற்கான வழியே இல்லாமல் போய்விடும். Even today, great VIPs wear this bulletproof jackets to protect their heart from danger. இந்த காலகட்டத்திலே கூட பார்க்கிறோம், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலே அல்லது அரசியலே முக்கியத்துவத்தை பெற்றவர்கள் தங்களுடைய இருதய பகுதியை நெஞ்சு பகுதியை புல்லட் ப்ரூஃப் என்று சொல்லப்படுகிறதான கவசங்களை அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். And heart is very important physically speaking. சரீரப்பிரகாரமாக எழுத்துப்பூர்வமாக பேசினாலும் இருதயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. Even for spiritual health and survival, the state of the heart is also very very important. ஆவிக்குரிய ரீதியாக நாம் பேசினாலும் கூட இதயம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக இருக்கிறது. Because if the heart is healthy, our spiritual life will be healthy. இதயம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்குமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றிலுமாக ஆரோக்கியமாக இருக்கும். If our heart is corrupted, then our entire life, all our behavior, all the output will also be corrupted. இதயம் மட்டும் கறைபட்டு போகுமானால் நம்முடைய முழு வாழ்க்கையும் கறைபட்டு போகும். That is why in Matthew chapter 15 verses 18 to 19 Jesus said, what comes out of the mouth comes from the heart and it will defile a person. மத்தேயு 15 ஆம் அதிகாரத்தினுடைய 18 வசனத்தில் நாம் படிப்போம் என்றால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். And they will corrupt a person. அது நிச்சயமாக ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த கூடியது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். And if the heart is corrupted, இதயம் மட்டும் கறைபடுமானால், the next verse says, அடுத்த வசனம் சொல்கிறது, out of the heart will proceed evil thoughts, murders, adulteries, fornications, thefts, false witness and blasphemies. இருதயம் கரைபட்ட பின்பு நடக்கிற காரியம் என்னவென்றால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So all of these things can proceed out of the heart if the heart is not maintained in a clean state. இருதயம் மட்டுமே சுத்தமான நிலையிலே பாதுகாக்கப்படாவிட்டால் நிச்சயமாக இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். And it will defile or corrupt the entire life process, entire life functioning of a person. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவன் வாழும் நிலையை எல்லாவற்றையுமே பாழ்படுத்தக்கூடியதாக இதயம் கரைபட்டு விட்டால் ஏற்பட்டு விடும். Sometimes we think we have to control our activities. We have to control our eyes, we have to control our hearing, we try to control the externals, but the biggest control and the cleansing must begin from within. Now velipragaramaga nammudaiya kangalai alladhu vaayai matra uruppukalai kattupaduthi vaikka vendum endru muyarchikkirom aanal miga miga mukkiyamaana ondraagiya irudhayam endra alavukku kattupaattil vaikkapada vendum endradhai naam marandu pogirom. You know, you must be familiar with Gandhi's three monkeys. காந்தியடிகள் சொன்னதான அந்த ஒரு ஓமையிலே மூன்று குரங்குகளை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். He said the first monkey will close its eyes and say see no evil. முதலாவது குரங்கு தன் கண்களை மூடிக்கொண்டு தீமையை பார்க்க கூடாது என்பதற்கு ஒரு உருவகமாக அமைந்திருக்கிறது. And the second monkey will close its ears and say hear no evil. இரண்டாவது குரங்கு தன் காதுகளை மூடிக்கொண்டு கெட்ட காரியங்களை தீமையான காரியங்களை கேட்க கூடாது என்பதற்கு உருவகமாக அமைந்திருக்கிறது. And the third monkey will shut its mouth and say speak no evil. மூன்றாவது குரங்கு தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு தீமையான காரியங்களை பேச கூடாது என்பதற்கு ஒரு சின்னமாக அமைந்திருக்கிறது. I believe this is good but this is not complete. இது நல்லதுதான் ஆனால் இது ஒரு பூரணமான ஒரு விஷயம் அல்ல. Why? ஏனென்றால் imagine you try to bandage from the head to the toe with plaster. தலையிலிருந்து கால் வரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு பிளாஸ்டரை போட்டு மூடி கொண்டாலும் கூட do you think that person will become a good person? அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனாக ஆகிவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? No. இல்லை. The heart is corrupt above all things. இருதயமே எல்லாவற்றையிலும் விட திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று. I think we need one more monkey. இன்னும் ஒரு குரங்கை கூட நாம் கூட சேர்த்துக் கொள்ளலாம். You can call that Gabriel's monkey. அதை பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் குறிப்பிடுகின்ற குரங்கு என்று சொல்லலாம். And that monkey has the hand in the heart or in the head and says think no evil. அதாவது அந்த ஒரு குரங்கு தன் கரத்தை இருதயத்தின் பகுதியிலே வைத்துக்கொண்டு கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் மனதிற்குள் வரக்கூடாது என்று உருவகிக்கிறதாக இருக்க வேண்டும். Because from the heart is the corruption that seeps out and turns the eyes and defiles it, defiles the ears, defiles the speech and defiles all activities. சுற்றி இருக்கின்ற உறுப்புகளை மட்டுமல்ல நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே கெடுக்கக்கூடிய ஒன்று நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய தீமைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. Years ago, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, on the right side, actually after this pillar where people are sitting right now, the first time we began to build this balcony and people used to sit down and upstairs alone. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வலப்புகத்து பக்கத்தில் இருக்கின்ற இடத்திலே கட்டணம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். மக்கள் எல்லாரும் உள்ளேயும் மேலே மட்டும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. Outside this pillars there was a veranda that people could walk and there were even parking vehicles in the same place. இந்த பக்கத்திலே இருந்த தூண்களுக்கு வெளியே தான் வண்டிகள் எல்லாம் நிறுத்தும் இடமா இருந்தது. It was a veranda. அது ஒரு வெரண்டாவா இருந்தது. நடை and then the crowds began to increase. கூட்டம் அதிகமாக அதிகமாக and people began to sit outside. வெளியே மக்கள் உட்கார ஆரம்பித்தார்கள். So what we did was actually there was a well somewhere in the second or third pillar. இரண்டாவது மூன்றாவது தூணுக்கு பக்கத்தில தான் ஒரு கிணறு இருந்தது. And only from that well the water was supplied for the church and for the house which was actually above the stage. அந்த கிணற்றிலிருந்து தான் தண்ணீர் வீட்டிற்கும் எல்லா இடத்திற்கும் எடுக்கப்பட்டது. And because people started sitting we thought we will demolish the wall of the well and then cover it with a slab. சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் அமர்வதற்கு இடம் போதாதபடியால் அந்த கிணற்றை மூடி விட வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். We knocked off the wall and then we put a slab. அந்த கிணற்றை சுற்றி இருந்த சுவரை மட்டும் தட்டிவிட்டு அதற்கு மேலாக ஸ்லாப் போட்டு மூடினோம். And the water was still coming and we were still using that water. அதே கிணறை பயன்படுத்தி கொண்டு தான் இருந்தோம்.
But the person who put that slab did not finish the corners of the slab properly. அந்த கிணற்றுக்கு மேலே பலகையை போட்ட அந்த மனிதர் அதை சரிவர மூடாமல் அந்த அதனுடைய கார்னர்ஸ் எல்லாம் அப்படி விட்டுட்டு இருந்தார். One morning, right here where our house was, one morning we opened the tap to brush our teeth, you know, morning, early morning. ஒரு நாள் நாங்கள் பல் விளக்கலாம் என்று சொல்லி தண்ணீரை குழாயை திறந்தோம். And when we took the water, it was so bitter, we could not believe it, so bitter. நன்றாக இருந்த தண்ணீர் ஏனோ தெரியவில்லை, மிகவும் கசந்ததாக, அது வாயிலே வைப்பதற்கே முடியாத ஒரு நிலையில் இருந்தது. And then I told my mother, and my mother said, you clean the tap, the filter in the tap must be, you know, full of dust, and remove it and clean it. தாயார் சொன்னார்கள், அந்த குழாயில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அதை திறந்து அதை சுத்தப்படுத்தி விட்டால் தண்ணீர் சுத்தமாக வரும் என்று சொன்னார்கள். We clean the filter. நாம் அந்த குழாய்க்கு வெளியே இருக்கக்கூடியதான ஃபில்டர் என்று சொல்கிறதையும் நாங்கள் சுத்தப்படுத்தினோம். பட் ஸ்டில் த வாட்டர் இஸ் வெரி பிட்டர். ஆனாலும் தண்ணீர் வாயிலை வைக்க முடியவில்லை. அண்ட் தென் ஐ செட் ஸ்டில் இட் இஸ் பிட்டர். ஸோ மை மாம் செட், லெட்ஸ் கோ அண்ட் செக் த டேங்க், மேபி சம்திங் ஃபெல் இன்சைட் ஆர் சம்திங் ஹேப்பன், லெட்ஸ் கோ அண்ட் செக் த டேங்க். தாயார் உடனே சொன்னார்கள், மேலே போய் அந்த மேலக்கூட தொட்டியை, மேலடி தொட்டியை போய் பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று தெரிந்து. வி ஓபன் த டேங்க், த டேங்க் வாஸ் க்ளீன், பர்ஃபெக்ட். அந்த டேங்கை திறந்து பார்க்கும்பொழுது அதுவும் சுத்தமாக இருந்தது. நத்திங் இஸ் இன்சைட். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. த வாட்டர் இஸ் லுக்கிங் லைக் க்ளீன். பார்த்தால் அது சுத்தமாகத்தான் தெரிகிறது. நோ ப்ராப்ளம் வித் த டேப். அந்த குழாயில் எந்த பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம் வித் த டேங்க். மேல் தொட்டியிலும் ஒரு பிரச்சனை இல்லை. பைப்ஸ் ஆர் ஆல் க்ளீன். குழாய் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது. தென் ஃபைனலி டேடி செட், லெட் அஸ் செக் த வெல். உடனே தகப்பனார் சொன்னார், அந்த கிணறை போய் பார்ப்போம் என்றார். வி ஓபன் த லிட். அந்த கிணற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை நாங்கள் எடுத்தோம். அண்ட் தென் வி புட் இன் சம் எக்யூப்மெண்ட் அண்ட் வி ட்ரை டு சி இஃப் சம்திங் ஃபெல் இன் சைட். அது உள்ளே என்ன விழுந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் சில ஏதோ கருவியை உள்ளே விட்டு பார்த்தோம். அண்ட் தென் ஷாக்கிங் டிஸ்கவரி கேம் அவுட். எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிந்து வெளிப்பட்டது. எ கோப்ரா ஹெட் ஃபாலன் இன் டு த வெல் அண்ட் இட் ஹட் டைட் தேர் அண்ட் டிஸ்இன்டகிரேட்டட் அண்ட் ஒன்லி லிட்டில் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் தட் ஸ்னேக் வாஸ் கம்மிங் அவுட். ஒரு நல்ல பாம்பு அந்த தண்ணீருக்குள் விழுந்து இறந்து அது அழுகி கெட்ட நிலையில் இருந்தது. வி குடன்ட் பிலீவ் அவர் ஐஸ். அதை நாங்கள் நம்பவே முடியவில்லை. எ ஸ்மால் கேப் பட் இட் வெண்ட் இன்சைட். ஒரு சின்ன ஒரு துவாரம் தான் இருந்தது, அந்த துவாரத்தின் வழியாக அது சென்றிருக்கிறது. And it corrupted the entire water. அது தண்ணீரையே கெடுத்து விட்டது. What did we do? நாங்கள் என்ன செய்தோம்? We brought a big pump. நாங்கள் ஒரு பெரிய பம்பை எடுத்துட்டு வந்தோம். And pumped out the entire water from the well. உள்ளே இருக்கிற அத்தனை தண்ணி முற்றிலுமாக அதை எடுத்து வெளியே கொட்டி விட்டோம். Maybe one or two times we did that. ஒன்று அல்லது இரண்டு முறை அதை நாங்கள் சுத்தப்படுத்தினோம். And cleaned the well completely. கிணற்றை முற்றிலுமாக சுத்தப்படுத்தி விட்டோம். And only then the water was consumable. அதற்கு பின்புதான் தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய குடிப்பதற்கு தகுதி உள்ளதாய் மாறியது. In the same way, அதே போல்தான், sometime we try to tie the hand, control the eyes, control the ears, change every external part, but the problem is the snake has gone into the well. நாம் இதே போல்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்முடைய கைகளை கட்ட வேண்டும், நம்முடைய வாயை கட்ட வேண்டும் என்று சொல்லி வெளிப்பிரகாரமாக எல்லா கட்டுப்பாடுகளையும் நமக்கு நாமே விதித்துக் கொண்டாலும் பாம்பு உள்ளே நுழைந்திருக்கிறது. எங்க எங்க நுழைஞ்சிருச்சு? In your heart. அது இதயத்திற்குள். The corruption is in the heart. அங்க கரைபடுகிறது, இதயம் கரைபட்டு விட்டது. And therefore all the activities, though you try to control it, no change, no deliverance, no freedom. எவ்வளவு தான் முயற்சித்தாலும், எந்த வெளிப்பிரகாரமாக நாம் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர் ஆக்டிவிட்டீஸ். நம்முடைய வெளிப்பிரகாரமான செயல்களை கட்டுப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ரோமன்ஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 2. ரோமருக்கு எழுதின 12 அதிகாரத்தினுடைய 2 வசனம். இட் சேஸ், டு நாட் பி கன்ஃபார்ம்ட் டு திஸ் வேர்ல்ட், but you be transformed by the renewing of your mind, that you may prove what is good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. Paul says, don't be conformed to this world. பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார் என்றால்,
இந்த உலகத்தின்கு ஒத்த விதமாக நாம் வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்கிறார். He says, he talks about the external. இது வெளிப்பிரகாரமான விஷயத்தை தான் பேசுகிறார். But then he says, the reason why people get conformed to this world is not the problem with your external, it is an issue of whether your mind is renewed by the spirit or not. இந்த வெளிப்பிரகாரமான வேஷம் தரித்தல் அல்லது வெளிப்பிரகாரமான செயல்களிலே ஏற்படுகின்ற குளறுபாடுகளுக்கு காரணம் மனம் புதிதாகாத விஷயம்தான் என்று பவுல் சொல்கிறார். The secret is the state of your heart. இதயத்தினுடைய நிலைதான் அதற்கு காரணம். That is why Jesus looked at the Pharisees and scribes. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் பார்த்து சொன்னார். In Matthew 23 verses 25 to 26. மத்தேயு 23 அதிகாரம் 25 வசனம் முதல். It says, Woe to you scribes and Pharisees, hypocrites, for you make clean the outside of the cup and of the platter, but within they are full of extortion and excess. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. In verse 26, 26, Thou blind Pharisee, cleanse first which is within the cup and platter, that the outside of them may be clean also. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்கிறார். Do you see the order of cleansing? சுத்திகரிப்பதினுடைய படிகளை பார்க்க முடிகிறதா? It did not say clean the external first. முதலாவது வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. And then the internal will get clear. No, it doesn't say like that. அவர் உள்புறம் அப்புறம் சுத்தமாய் விடும் என்று அவர் சொல்லவில்லை. Jesus said, இயேசு சொல்கிறார், First clean the inside. உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குங்கள் என்று சொல்கிறார். That the outside may be clean. உள்புறம் சுத்தமாகும் பொழுதே வெளிப்புறமும் தன்னாக சுத்தம் ஆக்கப்படும் என்று சொல்கிறார். ரொம்ப அழகா இருக்கு அதுல. வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அது ரொம்ப டீப்பான வேர்ட் அது. ஸோ இஃப் யுவர் இன்டர்னல் லைஃப் இஸ் கிளீன், யுவர் எக்ஸ்டர்னல் வில் ஆட்டோமேட்டிக்லி பி கிளீன். நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுமானால் நம்முடைய வெளிப்புறகரமான வாழ்க்கை நிச்சயமாக சுத்தமாக்கப்படும் என்று நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இஃப் தேர் இஸ் ப்ராப்ளம் வித் யுவர் எக்ஸ்டர்னல், டோன்ட் ஒர்க் ஆன் தட். Start going and doing an introspection. If there is some corruption that has gone within, and when you correct that, the external will get itself set aright. வெளிப்புறமான வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குமானால் அதை நாம் சரி செய்வதற்காக முயற்சிக்காமல் உள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் தற்பரிசோதனை செய்து பார்த்து சரி செய்து கொண்டால் வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகிவிடும். For example, உதாரணத்திற்கு, you go to a doctor. ஒரு மருத்துவரிடத்தில் செல்வோம். You say you got high fever. உங்களுக்கு மிகவும் ஜுரமாக இருக்கு என்று சொல்லும். You got a headache. உங்களுக்கு தலைவலி இருக்கிறது என்று சொல்லும். You got a stomach ache. உங்களுக்கு வயிற்றுவலி என்று சொல்கிறீர்கள். He checks the temperature. அவர் தெர்மோமீட்டரை வைத்து டெம்பரேச்சரை பார்க்கிறார். And then he checks the pressure. பிரஷர் என்ன என்று பார்க்கிறார். And then he gives a medicine for your stomach. நம்முடைய வயிற்றுக்கு தேவையான மாத்திரையை அந்த மருந்தையும் கொடுக்கிறார். Now an uneducated man will go to the doctor and say, படிக்காத ஒரு மனிதன் போய் டாக்டர் என்ன சொல்வார்னா, சார், மை ஸ்கின் இஸ் ஹாட், வை ஆர் யூ கிவிங் மெடிசின் டு மை ஸ்டமக். ஏன் தோல் தானே சூடா இருக்குது, அதுக்கு என்னது வயிற்றுக்கு நீங்க மருந்து கொடுக்கறீங்க என்று கேட்பார். The doctor will say, டாக்டர் சொல்வார், அப்பா, even though your external is hot and warm, உன்னுடைய வெளிப்புறத்திலே தோல் சூடாக இருந்தாலும் actually the problem is an infection in your system. அதற்கு காரணமே உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே இருக்கிற பிரச்சனை தான் என்று சொல்வார். And therefore I am giving an internal medicine, and so when you eat the internal medicine the system is set right, the external will automatically fix itself. அதனால் தான் உட்புறத்திற்கு நான் மருந்து கொடுக்கிறேன், உட்புறம் சரியாகிவிட்டால் வெளியே இருக்கிற ஜுரம் சரியாகிவிடும் என்று சொல்வார். You will say, I've got a headache. எனக்கு தலைவலி என்று சொல்வீர்கள். And when you have a headache, you eat to the stomach. தலைவலிக்கு நாம் வயிற்றுக்கு மாத்திரை எடுக்கின்றோம். தலையில வலி இருக்கு, தலைக்கு மாத்திரை போட மாட்டீங்களா அப்படின்னா கேட்போம். Even though you have ache in the head, you consume it inside. வலி இருப்பதோ தலையிலே, ஆனால் மாத்திரை எடுப்பதோ வயிற்றுக்கு உட்பகுதிக்கு.
உட்கொள்கிறோம். The healing comes from within. எப்பொழுதுமே ஆரோக்கியம் அல்லது சுகப்படுத்துதல் என்பது உள்ளிருந்து வெளியே வருவதாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. Spiritual life is the same. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போன்றது தான். So many people don't look into the inside. அநேகர் தங்களை தற்பரிசோதனை செய்து கொண்டு உள்ளே எப்படி இருக்கிறது பார்ப்பதே கிடையாது. Many times everybody is worried about the external. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை என்பதை பார்க்காமல் வெளிப்பிரகாரமான பிரச்சனையை மட்டுமே கண்ணோக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். And if the external is problem, you better check the internal. எப்பொழுதெல்லாம் வெளியிலே பிரச்சனை நம்முடைய வெளி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, உள் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். Let me explain it with an illustration. இதை ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். If you look at the computers, the desktop computers that most of us have in our homes, மேசையிலே வைக்கக்கூடிய கணிப்பொறி அதாவது கம்ப்யூட்டர் டேபிள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நம்ம எல்லார் வீட்லையும் இருக்கும் பொதுவாக. அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ இஃப் யூ ஹவ் பாட் அ கம்ப்யூட்டர் ஷுவர்லி ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் கஸ்டம் பில்ட் அ கம்ப்யூட்டர். அப்படியே பிராண்டடாக கடையிலேருந்து அப்படி புதிதாக வாங்க ரெடிமேடாக வாங்காமல் அந்த பாகங்களை வாங்கி அதை ஒன்று சேர்த்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அசெம்பிள் பண்ணியிருப்பீங்க. வை ஏனென்றால் இஃப் யூ பை அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் பிராண்டட் கம்ப்யூட்டர் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நேரடியாக தொழிற்சாலையிலிருந்து அனுப்பப்படுகின்ற ஒரு கணினியை அல்லது கம்ப்யூட்டரை வாங்குவீர்கள் என்றால் அது மிக விலை அதிகமாக இருக்கும். பட் இஃப் யூ ஹாவ் அ டெக்னீஷியன் ஹூ கேன் பை இட் பார்ட் பை பார்ட் அண்ட் ஹி ஃபிக்ஸஸ் இட் அண்ட் தென் தட் ஒர்க்ஸ் சீப்பர். பகுதி பகுதியாக வாங்கி அதை உங்களுக்காக அசம்பிள் செய்து தரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பொறியாளர் இருந்தால் அது நமக்கு சீப்பராக அது மிகவும் விலை குறைந்ததாக இருக்கும். Now, one of the reasons why it becomes cheap is because ஏன் விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் even though it is little less expensive, still all the parts are all original good parts only. நிச்சயமாக அந்த ஒவ்வொரு பாகங்களும் உண்மையான ஒரிஜினலான பாகங்களாகத்தான் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் சீப். ஆனாலும் அது நமக்கு மிகவும் விலை குறைவாக கிடைக்கிறது. வை ஏன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் காரணங்களில் ஒன்று என்னவென்றால் வென் யூ பை பார்ட் பை பார்ட் அண்ட் ஈவன் தோர் பெஸ்ட் பார்ட்ஸ் யூ ஃபிக்ஸ் இட் நாம் பகுதி பகுதியாக வாங்கி அதை ஒன்று சேர்த்து அதை உருவாக்கும் பொழுது த கம்ப்யூட்டர் டஸ் நாட் கம் வித் அன் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஆனால் அதிலே அதை இயக்கக்கூடிய மென்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம் அதிலே இருப்பதில்லை. ஸோ தட் ஆபரேட்டிங் சிஸ்டம் இஃப் யூ வாண்ட் டு பை ஒரிஜினல் விச் இஸ் இன் த பிராண்டட் கம்ப்யூட்டர்ஸ் இட் வுட் காஸ்ட் 10 to 15 or 20,000 rupees ஜஸ்ட் ஃபார் அ சிடி விச் கண்டெய்ன்ஸ் த ப்ரோக்ராம். ஒரே ஒரு சிடி இருக்கும், அந்த சிடியில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம இயக்குவதற்காக நம்ம எடுக்கணும்னா பிராண்டட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அமௌண்ட் 20,000 rupees 20,000 rupees விலை இருக்கும். ஸோ வாட் திஸ் டெக்னீஷியன் வில் டெல் யூ இதை மென்பொறியாளில் என்ன சொல்வார் என்றால் சார் why are you buying that original OS என்றால் எதுக்காக நீங்க ஒரிஜினல் OS வாங்குறீங்க. யூ டெல் மீ விச் OS யூ வாண்ட் விச் சாஃப்ட்வேர் யூ வாண்ட் I will give it to you. எந்த OS வேணும் உங்களுக்கு, எந்த மென்பொருள் வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை மிகவும் மலிவாக வாங்கி தருகிறேன். Whatever software you want I will give you sir. எந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணும் சொல்லுங்க நான் வாங்கி தரேன். So how much? எவ்வளவுக்கு? 200 rupees give me sir. 500 rupees. 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன். Anything I will load for you. எந்த விதமான ஆபரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் இருந்தாலும் நான் போட்டு தந்துறேன். And our economically very sound mind will say you are saving 15,000 to 20,000 rupees this man is giving the whole package for 200-500 rupees podunga sir fill it up get all the softwares for me edarkaga vilai miga adhigama koduthu vaanga vendum endru nenaikkukodiya yara irundhalum 200 rupayukku 300 rupay kadaikudhana kandippa adarku than nam aamam endru solvom and everything is loaded ellam ange yetrapattu aayitru he will have a whole bag of cds oru pouch full ah kondundruvar cds ah eduthittu varuvar enna venum solunga sir whatever you want I'll fill it up enna venum ungalku solunga ellam he loads everything ella vachi ungalku adhila podu kuduthuruvar and then you switch on the computer oh god it's so beautiful all the screens are working all the programs are working adha switch on pannadukku appuram pathina ellam sari vara velai seiyum exactly 1 month later oru maasam kalinjadukku appuram you will call the technician again மறுபடியும் இந்த டெக்னீஷியன் நம்ம கூட வேண்டிய அவசியம் இருக்கும். சார் ஐ ஸ்விட்ச்ட் ஆன் தி கம்ப்யூட்டர் டுடே. நீங்க காலம்பர் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணேன். தி ஸ்கிரீன் இஸ் ஃபுல்லி கிரீன் சார். என்ன தெரியல ஸ்கிரீன் அப்படியே பச்சை கலர்ல இருக்குது. ஐ cannot see anything. ஒண்ணுமே அதுல தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ப்ராப்ளம். என்ன பிரச்சனைனே தெரியல. அண்ட் ஹி வில் கம் அகைன் வித் தி சேம் பேக். மறுபடியும் பேக் எடுத்து வந்துருவார் அவரு.
will say he will check everything ellathiy or check panitte and then he will say sir your system is full of virus sir ey ulla nariya virus ulla poi complete ketu poirukku appdi solvar why this virus eppadi the virus ulla vandhadu because all the softwares that were loaded into a very good system all of them were pirated corrupted they were having no chance of getting upgraded அந்த நல்ல கம்ப்யூட்டருடைய பாகங்கள் எல்லாம் நல்லதா இருந்தும் அசம்பிள் பண்ணப்பட்டாலும் அதிலே போடப்பட்ட சாஃப்ட்வேர் விஷயங்கள் எல்லாமே அது திருட்டுத்தனமாக அல்லது இல்லீகலாக லோடு பண்ணப்படுவதால் அவைகள் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கெட்டு போகத்தக்கதாக உள்ளே வைரஸை அனுப்பிவிடுகிறது and therefore wash the computer again completely clean it மறுபடியும் அதை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது and he will say give me 500 I will load again ஒரு 500 ரூபாய் கொடுங்க மறுபடியும் லோட் பண்ணி தரேன் he will load again மறுபடியும் லோட் பண்ணுவாரு maybe another 3 months again call 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவரை கூட வேண்டிய அவசியம் ஏற்படும் the headache will never go away from you அந்த தலைவலி என்னைக்குமே முடியாது do only one thing ஒண்ணே ஒன்னு செய்யணும் buy the original software original மென்பொருளை அல்ல சாஃப்ட்வேரை வாங்குறங்க put it inside அதை உள்ளே போடுங்க and then take a back seat and take rest for the rest of your life அதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே சாஞ்சு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் பிரச்சனை வராது why ஏன் the company which produced the software will also give you the security for the software எந்த ஒரு மென்பொருளை அல்லது சாஃப்ட்வேரை தருகிறாலோ அந்த கம்பெனிகாரன் அதற்குரிய செக்யூரிட்டி அல்லது இன்ஷூர்ட் மாதிரி அதை கொடுத்துறான் அதுல தவறு வரவே வராது and it will constantly be upgraded அது அடிக்கடி அதை இன்னும் புதிதாக என்ன வந்தாலும் அதை அப்கிரேட் பண்ணிக்கணும் and the system will be safe நம்முடைய கணினியும் மிக சிறப்பாக pure software good hardware நல்ல சுத்தமான மென்பொருள் சுத்தமான வன்பொருளும் கூட pure heart சுத்தமான இதயம் pure life சுத்தமான வாழ்க்கை good heart நல்ல இதயம் good life நல்ல வாழ்க்கை what goes inside comes outside என்ன உள்ள போதோ அதான் வெளியே வரும் what is inside is reflected in the activity உள்ளே இருப்பது தான் வெளியே செயலாக வெளிப்படும் pride inside proud outside பெருமை உள்ளே இருந்தால் அது பெருமையாக வெளிப்படும் humility inside humility outside தாழ்மை உள்ளே இருக்குமானால் வெளியே தாழ்மை வெளிப்படும் holiness inside holiness outside பரிசுத்தம் உள்ளே இருந்தால் பரிசுத்தம் வெளியே பார்க்கலாம் hallelujah hallelujah that is the prayer of david இதை தான் தாவீது ஜெபமாக எடுக்கின்றார் lord ஆண்டவரே create in me a clean heart என்னிலே ஒரு சுத்த இதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார் how many of you want to pray like that எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும் என்ற ஆசை hallelujah hallelujah the hardware is there அங்கே இயந்திரத்தினுடைய பாகங்கள் இருக்கிறது god created this body நம்மை இந்த மடி சரீரத்தை உண்டாக்கியது ஆண்டவர்தான் and inside the heart cleanse me and renew the right spirit within me என்னுடைய இதயத்தை சுத்தமானதாய் சிருஷ்டித்து அதிலே ஒரு நல்ல ஆவியை வைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நாமும் ஜெபிக்க வேண்டும் why did david pray for a clean heart தாவீது எதற்காக ஒரு சுத்த இதயம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார் what is the result of having a clean heart ஒரு நல்ல சுத்தமான இதயத்தை நாம் கொண்டிருப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன three blessings come out of a clean heart மூன்று நன்மைகள் சுத்தமான இதயம் இருப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நம்பர் 1 முதலாவது Proverbs chapter 12 and verse 3 நீதிமொழிகள் 12 அதிகாரம் 3 வசனம் A man shall not be established by wickedness but the root of the righteous shall not be removed நீதிமான்களுடைய வேரோ அசையாது The first outcome of a pure life is what I will call having a planted life சுத்தமான இதயம் இருப்பதனால் வரக்கூடிய நல்ல விளைவு என்னவென்றால் அசையாத நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை permanence in life நிலைவரம் நிரந்தரம் வாழ்க்கையில் இருக்கும் you will not be shaken நாம் எளிதில் அசைக்கப்பட மாட்டோம் you will not be moved நாம் தள்ளப்பட மாட்டோம் it talks about the root when it talks about stability அவர் உறுதித்தன்மை என்று வெளியே பார்க்கிற ஒன்றுக்கு காரணமே அதனுடைய வேர் தான் என்று சொல்கிறார் Now root is something you don't see with your eyes பொதுவாக வேரை நம்ம கண்ணால பார்க்க முடியாது and root is not something you take it every month and then keep changing places வேரை பிடுங்கி பிடுங்கி நம்ம ஒரு செடியை வேற இடத்துல நம்ம நடுவது கிடையாது once you planted it is there ஒரு முறை ஒரு செடியை நட்டுட்டோம்னா அதுக்கு அப்புறம் அதை நம்ம வேர் பார்க்க போறது இல்ல that is why if you want to move a plant from place to place you better keep that plant in a
flower pot or a plant pot adanal da nam oru chediya nam vaikkinona adu oru tottila vechi vaikkiradha nalladhu and if you want to move it here adan asakkinondra enna irundhadana nam tottila vaikkiradha nalladhu so if you want to carry the plant you carry it along with the root must not be shaken eppalla andha chediyai nam ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் நினைப்போம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய வேர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த தொட்டியோடு சேர்த்து தான் நாம் இடமிட்டு இடம் நகர்த்தி வைப்போம் and the bible says வேதம் சொல்கிறது if a man is righteous ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்கும் பட்சத்தில் his root will not be moved அவனுடைய வேர் அசையாது in other words இன்னொரு வார்த்தையில் சொன்னால் he will always have a permanent planted life அவனுக்கு ஒரு நிலையாக ஒரு இடத்திலே நாட்டப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது that is exactly what you read in psalm 1 சங்கீதம் 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் the man who does not walk in the ways of the ungodly stand in the way of sinners who will not sit with the scornful the bible says he will be like a planted tree by the rivers of water இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசகர் உட்காரமிடத்தில் உட்காராத மனிதன் எப்படி இருப்பான் நீர்க்கால் ஓரத்திலே நாட்டப்பட்டவனா நடப்பட்டவனா இருப்பான் there is no moving அங்கே அசைவதற்கு அவசியமே இல்லை he is steady he is stable ஒரே இடத்திலே நிலையாக உறுதியாக இருப்பான் so many times we think this stability is based on how the externals are shown மீண்டும் நாம் என்ன நினைத்து விடக்கூடும் இந்த உறுதி தன்மை என்பது ஏதோ வெளியே பார்க்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறது என்று நினைத்து விடக்கூடும் it is a state of the heart அது நிச்சயமாக இதயத்தினுடைய நிலைப்பாடு தான் man will see the face manidan mugathai than paarpan but god sees the heart aanal aandavaro irudhayathai paarpar and when the heart is pure irudhayam sutthamaga irukkum pachathil life will be steady life will be stable life will be planted life will be founded firmly nammudaiya vaalkaiyude vaalkai migavum aalamaga aluthamaga urudhiyaga asthibara paduthapattada irukkum there is no doubt about it adai patri sandegame namakku thevillai you know in today's world many people don't worry about their foundations yaarume inda adithalathai patri nenaippade kediyadu they are only worried about how it is all seen looked and portrayed for the world to gaze eppadi adu veliye thondrugirathu allu thotramaga kaatapadugirathu endrai than paarkirome thavira அதனுடைய அடிப்படையை பார்ப்பதில்லை many people are satisfied with looking at the mirror alone every day ஒரு ஒரு நாளும் கண்ணாடியை மட்டும் பார்க்கறதுல திருப்தி அடைந்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள் பட் a health conscious person will not only be looking at the mirror every day உண்மையிலேயே தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி அக்கறை உள்ள ஒரு மனிதன் இருப்பான் என்றால் கண்ணாடியை மட்டும் பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ள மாட்டான் he will go to a lab and check his blood once in a while ஒரு ஆய்வுக்கூடத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய இரத்தத்தையும் மற்ற காரியங்களையும் பரிசோதித்துக் கொள்வான் if his head is aching he will not go and stare at the mirror headல ஏதாவது problem இருக்கா is there any problem with my head he is not looking at the mirror எப்பொழுது தலைவலி வருகிறதோ உடனே கண்ணாடியை பார்த்து தலையில என்ன இருக்கிறது என்று சொல்லி கண்ணாடி பார்த்து கொண்டிருக்க மாட்டான் he goes to doctor and they want to check something on the inside டாக்டர் கிட்ட போய் அது என்ன உள்ள என்ன பிரச்சனை என்று சொல்லி டாக்டரிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்வான் if you want a planted life the secret is under the ground or or away from the sight of people நாட்டப்பட்ட உறுதியான ஒரு வாழ்க்கை எங்க இருக்கிறது என்றால் கீழே இருக்கிற வேரில் தான் இருக்கிறது what people cannot see பார்க்க முடியாது மற்றவர்களால் பார்க்க முடியாத இடத்தில் தான் இருக்கிறது our hearts must very often do an introspection and see lord search my heart today try me and if you find any wicked way in me help me to come out of that and show me the way of salvation என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே எனக்குள் ஏதாவது கேடுபாடு இருந்தால் அதை எடுத்துவிடும் சுவாமி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதன் மூலமாக உள்ளத்தை நம் உள்ளான வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக நாம் சரியான ஒரு உறுதியான வாழ்க்கை வாழ முடியும் so many people think having a planted life is based on what people think about them how people you know give likes on facebook how people are appreciating them how people are regarding them everywhere they go no that is not the basis of your strength நம்முடைய உறுதியான வாழ்க்கை என்பது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லது முகநூல் அல்லது Facebook போன்றவற்றில் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்மை பற்றி சொல்கிறார்கள் என்பதிலே இல்லை
It is about the state of our heart. நம்முடைய இருதயத்தினுடைய நிலைப்பாடில் தான் இருக்கிறது. If our heart is clean, நம்முடைய இதயம் மட்டும் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில், if it is righteous before God, அது தேவனுக்கு முன்பாக நீதியாய் இருக்கும் பட்சத்தில், then your life will be planted. நம்முடைய வாழ்க்கை நிலைவரமாக நாட்டப்பட்டதாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. Nothing or nobody can shake that. ஒருவரும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. Praise be to God. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். See, today people go for buying flats instead of building their own homes. இப்போ வந்து ஒரு flats வாங்குறது தான் எல்லாருக்கும் ஒரு விருப்பமா இருக்கு. Nobody wants to build their own home. வாங்கி ஒரு புதுசா ஒரு நிலத்தை வாங்கி அதுலயே நம்ம விருப்பப்படி கட்டுற விஷயம் குறைஞ்சு போச்சு. Reason, nobody has time first to sit and look at the construction. காரணம் என்னன்னா யாருக்கும் இப்போ நேரம் கொடுக்க முடியல நின்று பார்த்து அந்த வேலைகளை செய்வதற்கு. And nobody is also patient to wait for 6 months to complete. பொறுமையா இருந்து 6 மாதத்துல அந்த வீடு எப்படி எல்லாம் கட்டப்படுகிறது என்பதை பார்ப்பதற்குரிய பொறுமை யாருக்கும் இல்லை. Everybody has money or loans. Get the money, get the flat booked. Everything is finished. You don't even see what is going on. Everything is painted. The key is given to you. You want to go in like a guest and just stay and enjoy the whole thing. ஒன்று பணம் இருந்திருக்கும் அல்லது பணத்தை நம்ம கடனாக பெற்று அதை கட்டுவதற்காக யார் இடத்துல விட்டுட்டு நம்ம அது நம்ம அதில் தலையிடுவதே இல்லை. We want to go inside and just enjoy the thing. நேரடியாக உள்ளே போயிடணும் குடியிருக்கிறதுக்கு. But if you look at how people choose their flats. இப்போ எப்படி மக்கள் ஃப்ளாட்ஸை எப்படி அவங்க பார்க்குறாங்க எப்படி அதை விலைக்கு பேசுகிறார்கள் என்றால், This is the way flats are advertised. அதாவது ஃப்ளாட்ஸ் பற்றி வருகிற விளம்பரங்கள் இப்படி தான் இருக்கும். First they will say, முதல்ல என்ன சொல்வாங்கன்னா, a particular flat, it will say, now coming up in Avadi near the bus stand. Avadi என்ற பகுதியில், Avadiyil dhan bus stand ku pakkathula ungalku flats varudhu appdi solvanga. They will say, next to Coimbatore market. Coimbatore market ku pakkathiley endru solvargal. People get attracted. Ellarkum odane adu vaangano aasa vandrum. Why? Yen they have a feeling that they are actually buying the entire Avadi bus stand. Avulukku Avadi bus stand enna bus stand e seethu vaangra mari or enna vandrum. Buying the entire Coimbatore market in your name. Coimbatore market e sondathuma vaangitta mari or enna vandrum. We have to make the booking. Odane book pannidrom. Then what do they show? Yen appra na idhila kaatuvanga advertisement. First the location. Modalla endha edon kaatuvanga. And if you look at the design they will show you a 30 floor house. Veedun paathina 30 adukku maadiya dhaan kaatuvanga. And the picture is given. அந்த படத்தை அப்படியே அழகா போட்டுருப்பாங்க. You are not going to buy 30 floors. You are going to buy only one floor. நாம 30 அடுக்கு நம்ம வாங்க போறது இல்ல. We are going to buy only one floor. ஒரே ஒரு தளத்தை மட்டும் தான் நம்ம விலைக்கு. But when you see the flat and the beauty and the paint and the design and the color. நாம அதை அழகாக அலங்கரிக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதுல இருக்கிற டிசைன் எல்லாத்தையும் பார்த்து அதுல அட்ராக்ட் ஆயிரும். And then we think as if we are buying the entire 30 flats in our name. அங்கேயும் அந்த நம்ம கண்ணில் படுற அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற 30 தளத்தையும் நாம தான் வாங்குறோன்ற எண்ணம் நமக்கு வந்துவிடும். And then the third thing they will talk about amenities in the flats. அந்த ஃப்ளாட்ஸை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அல்லது அதில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. You have a gym. அங்கே உள்ள வந்து உங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு ஜிம் இருக்கு. And there is a swimming pool. அங்கே நீச்சல் குளம் இருக்கிறது. You have a car park. கார் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. You have a garden. அங்கே அழகான தோட்டம் இருக்கிறது. And you have a children's play area. குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம் இருக்கிறது. Now this person does not know swimming. அரே நீச்சலே தெரியாத ஒருத்தர் அது அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு. And this man never went to the gym or has no idea, no time to go to the gym. ஜிம்ன்றதே அவர் எந்த திசையில் இருக்குன்னு தெரியாதவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். And the photo says you have billiards, you have table tennis. This fellow has never touched a bat or never know anything about sports. அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்ற விளையாட்டுகள் எல்லாம் பார்த்தா கேள்விப்படாத விளையாட்டா கூட இருக்கும். But he thinks that he has got heaven on earth. அது அப்படி எப்படி இருக்கும்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே பரலோகத்தையே பூலோகத்தில் இறக்குற மாதிரி இருக்கும். And then the next one they will tell you is ரெண்டாவது அதுக்கு அடுத்து என்ன சொல்வாங்கன்னா, the Velamal school is 500 meters away. பெரிய பிரசித்தி பெற்ற வேலம்மாள் ஸ்கூல் தான் அங்கே பக்கத்தில் 500 அடி தள்ளி தான் இருக்குது. And there is the supermarket which is 200 meters away. அ சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பக்கத்துலேயே தான் 200 அடிக்குள்ளே தான் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் 1 kilometer அவே. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சும்மா பக்கத்துலேயே தான் இருக்குது. தே கைண்ட் ஆஃப் கிரியேட் அ பிக்சர் where you are living in heaven on earth. அவர்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக வடிக்கின்ற ஒரு சித்திரம் எப்படி இருக்கிறது என்றால்,
அப்படியே பரலோகமே மோட்சமே அங்கே கீழே இறங்கி வந்தது போன்ற ஒரு உணர்வை உண்டாக்கி விடுகிறார்கள். Now those of you who have bought flats or living in flats don't feel guilty, okay? இல்ல ஏற்கனவே நீங்க flats வாங்கிட்டீங்கனா அதுக்காக நீங்க இப்ப வருத்தப்படலாம் பிரச்சனை இல்ல. It's just an example, okay? And now they show you everything. அவர்கள் எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். Or do they show everything? எல்லாத்தையும் காட்டுறாங்களா இல்லையா? They show you the structure of the building. அந்த கட்டுமானத்தினுடைய அந்த வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. They show you the locality. அது எந்த இடத்துல இருக்குன்னு காட்டுறாங்க. They show you the garden. They show you the play area. எல்லாம் அந்த தோட்டத்தை காட்டுறாங்க, விளையாடக்கூடிய இடத்தை காட்டுறாங்க. They show everything, but they don't show you the materials used or the strength and the foundational structure of the building. அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல நம்ம பார்க்க முடியாத ஒண்ணுன்னா அது எப்படி அடித்தளமிடப்பட்டது, அதுல என்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தினாங்கிறது மட்டும் அதை சொல்ல மாட்டாங்க. Nobody can ask. அது நம்ம கேட்கறதும் இல்லை. Nobody even cares. அதை பற்றி யாரும் கவலைப்படுறதும் இல்லை. Beautiful house. பார்க்க அழகாக இருக்கணும். Get inside. உடனே போய் உள்ளே போயிடணும். They bought the house, go inside. வாங்குறாங்க, உள்ளே போயிடுறாங்க. 1 month after dedication. ஒரு மாசம் டெடிகேஷன் முடிஞ்சு உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம். I'm not saying all the flats, few flats. எல்லாம் அப்படி இருக்கும்னு சொல்ல, ஒரு சில ஃப்ளாட்ஸ் அப்படி ஆகிடும். They are lying down in the bedroom. அவங்க பெட்ரூம்ல அப்படி படுத்திருப்பாங்க. From the ceiling suddenly the rain is pouring. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஆசீர்வாத மழை மாதிரி ஏதோ போட்டோம். What is this rain? இந்த மழை எங்க இருந்து வருகிறது? பாத்தீங்கன்னா the bathroom on the other floor is leaking. மேல் வீட்டிலே பாத்ரூம் பயன்படுத்துறாங்கல்ல குளியறையில, அங்க இருந்து தண்ணி நமக்கு சப்ளை ஆகும். You see, the reason is because இது காரணம் என்னவென்றால், design is great. பார்க்கிறதுக்கு வடிவமைப்பு எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. Locality is great. அது எந்த இடத்துல அமைஞ்சதும் பிரமாதம் தான். But the quality that you cannot see with your eyes is so bad. அந்த தரம் என்று ஒரு கேள்வி, அதை நாம் பார்க்காமல் விடுறதுனால அது தரமற்ற ஒரு பொருட்களினால் கட்டப்பட்டதாக. They covered it with nice plastering, nice painting, nice design. Your eyes were blinded to not really look into the strength of the building. சிமெண்ட் வைத்து பூசுவதிலும் அதற்கு மேல வர்ணங்களை தீட்டுவதிலும் மற்ற வடி அழகான அலங்கார காரியங்களை காட்டுவதிலும் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர உண்மையான தரத்தை பற்றி சொல்லாதனால் நாமும் அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். I tell you, life also, if you don't take proper attention to the state of your heart, sometimes we can be blinded by the external rapport, by the external attraction, by the external beauty, by the external successes and the external popularity we get. வாழ்க்கை கூட என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ வெளிப்பிரகாரமாக நாம் பெறுகின்ற வெற்றிகள், மக்களோடு உள்ள தொடர்புகள் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாத்தையும் வச்சு இதுதான் வாழ்க்கை என்று நம்ம நினைக்கக்கூடிய நிலைமை வந்து விடுகிறது. Sometimes some people think because you landed in a good job, your heart is automatically right. நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அது எதை காட்டுதுன்னா நமக்கு ஹார்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. Some of us think we earn a lot of salary and therefore our life is also very good. நமக்கு நிறைய சம்பளம் வருது, அதனால நம்ம வாழ்க்கை நல்லா அமைஞ்சிரும் அப்படி நினைக்கிறோம். We are well known in society, therefore our heart is also okay. நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் எல்லாருக்கும் நம்மளை நல்ல பிரபலமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிரோம். No. இல்லை. The real strength of your life is not in properties or popularity or what people say. It is about the state of your heart. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை என்பது, உயர்வு என்பது, ஏதோ நாம் வெளிப்பிரகாரமாய் நமக்கு இருக்கக்கூடிய பணமோ சொத்தோ சுகங்களோ அல்லது மக்கள் மத்தியில் இருக்கிற அபிமானங்களோ இல்லவே இல்லை. இருதயம் தான் முக்கியம். Hallelujah. Hallelujah. Go home and I want you to take some time, maybe probably during this week, and try to read Psalm 73. இந்த வாரத்திலே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு சங்கீதம் 73 வீட்டிலே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். Psalm 73 talks about the questions that raised in the heart of David. தாவீதுடைய மனதிலே தோன்றிய கேள்விகளை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த 73 சங்கீதம். He looks at the wicked people. அவன் இந்த துன்மார்க்க மனிதர்களை பார்க்கிறான். They have no problems. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. They have amazing prosperity. அவங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பாக இருப்பாங்க. தே ஆர் கரப்ட் பட் தே ஆர் வெரி ரிச். அவர்கள் மிகவும் கறைப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் வெளியே அவர்கள் பணக்காரர்களாக இருப்பார்கள். தே ஆர் வெரி ப்ரவுட் பட் தே ஆர் வெரி சக்சஸ்ஃபுல். அவர்கள் மிக மிக
திறமையுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கையிலே வெற்றியாளர்களாக இருப்பார்கள், ஜெயமான வாழ்க்கை வாழ்வது போல் தெரியும். When David sees that, he asks a question, Lord, I am cleansing my heart, my hands, every day I am getting even punishments from you, I am trying to search my heart and be very clean, but these fellows, they don't do anything, they are not cleansing their life, but they are all very successful. Why is it like that? Davidukku oru periya prachana, avaru enna kelvi kekkararna, avarude sandegam enna na, en irudhiyatha na sutham pandren, kutram kutram illamayile en kaigalai kaluvuren, naal thoorum vaadikapadugiren, ana enakku dhaan indha kashtam la irukku, mattravanga avanga nalla irukkarangale, dunmarkka nalla irukkarangale endru solli avar kelvi kekkirar. And then David says, David thodarndhu solgirar, one day I went to the house of God, naan oru naal devanudaiya aalayathukku selgiren, and then God showed me the end of such people. அங்கேதானே ஆண்டவர் எனக்கு துன்மார்க்கருடைய முடிவை பற்றி காட்டுகிறார். And then I realized, even though they had great structures above them, God had put their feet in slippery places. வெளிப்பிரகாரமாக பிரம்மாண்டமாக அவர்கள் காணப்பட்டாலும் அவர்களுடைய பாதம் வழுக்குகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது. And their destruction came suddenly without notice. அவர்களுக்கு வரக்கூடிய அழிவு சொல்லாமல் உடனே சடதியாய் வருகிறது. But he says, ஆனால் அவர் சொல்கிறார், but as for me, I am continually with God. நான் ஆண்டவரையே அண்டிக்கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். He has hold in my right hand, I will never be moved. அவருடைய வலது கரத்தால் என்னை அவர் பிடித்துக் கொண்டிருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். What was he saying? அவர் என்ன சொல்கிறார்? There are some people who build their externals in a very great way, but the heart is corrupt. அவர் சொல்ல விளைவது என்னவென்றால், அநேகர் தங்களுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை மிக அலங்காரமாக கட்டி எழுப்பியிருப்பார்கள், ஆனால் அவருடைய உள்ளான ஆழமான ஆவிக்குரிய நிலையோ மிகவும் மோசமான நிலையில் இருக்கும். பட் ஆனால் தட் கரப்ஷன் டிட் நாட் கீப் தம் சேஃப் ஃபார் அ லாங் டைம், இட் வில் எண்ட் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஒன் டே ஆர் அதர். அந்த கரைப்பட்ட வாழ்க்கை ஒரு நாளும் அவர்களுக்கு நிலைக்காது, ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கு அழிவைத்தான் தரும். ஐ டெல் யூ, இஃப் ஒன்லி வி மெயின்டெயின் அ கிளீன் ஹார்ட், த லார்ட் வில் ப்ரொடெக்ட் அவர் லைஃப், and we will have a stable time on earth. சுத்தமான ஒரு உள்ளான வாழ்க்கை இருதயத்திலே நாம் சுத்தமா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உறுதியான நாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவார். I tell you, that's why in Psalm 112 verse 6 the Bible says, அதைத்தான் 112 சங்கீதத்தினுடைய 6 வசனம் சொல்கிறது, surely he shall not be moved forever. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். The righteous shall be in everlasting remembrance. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான். He will always be remembered. அவனை நல்ல விதத்திலே ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள் எல்லோரும். Nobody can erase their memory. அவன் போன பின்பு கூட அவனை பற்றிய நல்ல விஷயங்கள் மனித மக்களுடைய மனதிலிருந்து அழிக்கப்பட முடியாது. They will always be remembered. அவர்களை எப்பொழுதும் நல்ல நிலையில எல்லோரும் நினைத்திருப்பார்கள். Everlasting remembrance. அது நித்தியமாக அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். That is why in Hebrews chapter 11 and verse 4. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரத்தினுடைய 4 வசனத்திலே, The Bible says Abel died or was murdered as a righteous man. வேதம் சொல்கிறது, ஆபேல் மரித்தான், அவன் நீதிமானாக மரிக்கின்றான். And after his death, what happened? அவருடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது? The Bible says, வேதம் சொல்கிறது, he being dead yet continues to speak. அவன் மரித்தும் பேசி கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. Hallelujah. Hallelujah. I tell you, what is a stable life? உறுதியான நாட்டப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன? If your heart is clean, இருதயம் சுத்தமாக இருக்குமானால், you will be rooted forever. நாம் உறுதியாக நாட்டப்பட்டவர்களாக இருப்போம். Our fame will continue. நம்முடைய கீர்த்தி தொடர்ந்து இருக்கும். Our fruitfulness will continue speaking and becoming a blessing to all the generations that will follow us. கனி தருகிற ஒரு பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகிற சந்ததிக்கெல்லாம் நாம் ஒரு சாட்சியாக நிற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. If you want to keep a little image in your mind, consider this illustration. உங்களுடைய மனதிலே இதை பதித்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். Somebody chops off a big tree. ஒரு மரத்தை அடியோடு வெட்டி விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். Now we think the tree is finished. வெட்டப்பட்டதை பார்க்கும் பொழுது அதோட அந்த மரத்தினுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைப்போம். But because the root is very deep and firm, ஆனால் அதனுடைய வேர் மிகவும் ஆழமாகவும் உறுதியாகவும் இருப்பதனால், you cut off one stem, but in a matter of months 5 or 6 or 7 stems will sprout from every direction. அந்த மேலே இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு தண்டு பகுதி வெட்டப்படுமானால் சுற்றி 5 6
கிளைகளாக தண்டுகள் வர ஆரம்பிக்கும் and it will become bigger than the original tree முதலாவது இருந்த மரத்தை காட்டிலும் அது மிகவும் பிரம்மாண்டமாக உயர்ந்திருக்கும் that is how a rooted life is உறுதியாக நாட்டப்பட்ட வாழ்க்கை என்பதும் அப்படித்தான் இருக்கும் ask yourself do you want to live a life that is soon forgotten எல்லாரும் சீக்கிரத்துல மறந்து போற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமா நம்மளே நாம இந்த கேள்வி கேட்போம் do you want to disappear like the smoke ஒரு புகையை போல நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போணுமா Do you want to just create a few ruffles here and there for a momentary time and then everybody forgets us? ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிட்டு அப்படியே நம்ம மறந்து போற மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையா? Or do you want to stay rooted? ஆனால் உறுதியாக நாட்டப்பட்ட வாழ்க்கை வேண்டுமா? Do you want to be remembered? நாம் எப்பொழுதும் நினைவுகூரப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? What is the secret? இதனுடைய ரகசியம் என்ன create a clean heart in me எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தினிலே சிருஷ்டியும் ஆண்டவரே என்ற ஜெபம்தான் ஹalleluya ஹalleluya the righteous will be in everlasting remembrance நீதிமான் எப்போதும் நித்தியமாக நினைவுகூரப்படுவான் ஹalleluya ஹalleluya number 2 இரண்டாவதாக what is the blessing that comes out of a pure heart ஒரு சுத்தமான இருதயத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன turn with me to proverbs 28 and verse 1 நீதிமொழிகள் 28 அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை பார்ப்போம் The wicked flee when no man pursues them but the righteous are bold as a lion ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் Thought number 2 இரண்டாவது சிந்தனை Outcome of a pure life is a powerful life சுத்தமான ஒரு இருதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற நன்மை என்னவென்றால் ஒரு வல்லமை நிறைந்த ஆற்றல் நிறைந்த வாழ்க்கை a powerful life filled with authority வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை influence coming out of people who maintain a life of integrity and purity ஒரு மனிதன் உத்தமத்திலே உறுதியாய் இருந்து நீதியாய் வாழ்வான் என்றால் அவன் சுற்றி இருக்கிற மக்களை சரியாக கவர்ந்து விடுவான் He has an influence or thakam a big influence on everyone around sutti irukkira makkal ellam nichayamaga avane or koorndu paartha thangalude vaalkaiye sari panni kodukira alavukku avanude uttamam irukkum pure life always makes someone stand above the rest suttamana or vaalkai vaalugiravargalude nilaipaadu eppadi irukkum mattravargale sattu uyirndha nilaiyil than irupargal they will shine without any requirement of polishing அவர்கள் பிரகாசிப்பதற்கு யாருமே பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை they will emanate like a fragrance and nobody can stop their fragrance spreading அவர்கள் நல்ல வாசனையான திரவியம் எப்படி தன்னாக மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் pure hearts change everything and everybody around them சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பட்சத்திலே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரையும் மாற்றமடைய செய்யக்கூடியதா இருக்கும் it's very hard to withstand or withhold their words or their life or their work by people who are wicked even though they try hard it is very hard to stop them sutti irukkudiya dunmarkar evvalavu dhaan muyarchithalum avargalude vaalkaiye thangal kattupattil avargal kondu varave mudiyadhu purity is a strong power and force thoomai endru oru valimiyana oru vishayam when a person maintains a pure heart ஒரு மனிதன் தூய்மையான இருதயத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வான் என்றால் his words automatically become very powerful and full of authority அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஆற்றல் மிகுந்ததாக வல்லமை மிகுந்ததாக இருக்கும் nobody can withstand ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது maybe some people can win in an argument with them அவர்களோடு சிலர் விவாதித்து ஒருவேளை அந்த விவாதத்தில் அவர்கள் வெற்றி பெற்றது போல் காணப்படலாம் பட் nobody can challenge their lifestyle ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறையை ஒருவரும் சவாலிட்டு பேச முடியாது nobody can point a finger at them அவர்களை பார்த்து விரல் நீட்டி நீ இப்படிப்பட்ட தவறை செய்கிறாய் என்று சொல்லவே முடியாது why ஏன் that strength comes from within அவர்களுடைய சத்துவம் உள்ளே இருந்து வருகிறது you see in a society a majority of wicked people will be there இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு இருப்பவங்க கெட்ட மனிதர்களா தான் இருப்பாங்க but there will be a small group of sincere god fearing righteous pure people உண்மையானவர்களாக தேவனுக்கு பயந்தவர்களாக சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க see the unrighteous people can have their way in many places அதாவது தவறான வாழ்க்கை நீ அநீதியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பல இடத்திலும் பலவிதமா எப்படி வாழ்ந்துட்டு போயிருவாங்க they will scheme they will ridicule they will slander they will challenge they will boast against the righteous people who are a minority
நல்ல நீதிமான்களா இருக்கிறவங்களை பார்த்து கேலி பண்றது, அவங்களுக்கு விரோதமா கெட்ட காரியங்களை பரப்பி விடுறது எல்லாத்தையும் செய்வாங்க. But once the righteous man comes into the scene, நீதிமான் அந்த சூழ்நிலைக்குள் வரும் பட்சத்திலே, all their mouths will be shut. அவர்கள் அப்படியே வாய் அடைத்து போய்விடுவார்கள். They will put up no more challenges. அவர்கள் எந்த விதமான ஒரு சவாலும் விட முடியாதவர்களால், they give way for them without their knowledge. நீதிமான்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க. They bow their heads in humility. தலை வணங்கி அங்கே தாழ்மையாய் நிற்பார்கள். They will listen to them even without being forced. அங்கே எந்தவித கட்டாயமும் இல்லாமல் நீதிமான் பேசுகிற காரியத்தை மட்டுமே அவர்கள் கவனித்து கூர்ந்து பார்ப்பார்கள். One look or one stare from a righteous man will make their knees go weak. நீதிமானுடைய ஒரே ஒரு பார்வை போதும் அவர்களுடைய உடம்பெல்லாம் மாட்டம் கண்டுவிடும். They will find no strength in them to resist a righteous man. அந்த நீதிமானை பார்க்கும் பொழுது அவனை எதிர்ப்பதற்கு எந்தவித சத்துவமும் அவர்களை இல்லாமல் போய்விடும். They will be filled with a holy fear, scared to rise a finger at them. அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம் பிடித்துவிடும். அவர்களால் நீதிமானை குற்றம் சுமத்தவே முடியாது. Some of these people will go out of their way to release them when they are in trouble. அவர்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக சில முயற்சிக்கலாம். You know, without the righteous man asking them, they will give favors. அங்கே பார்ப்போம், அந்த நீதிமான் கேட்காமலேயே அங்கே உதவிகள் அவர்களை நோக்கி ஓடிவிடும். They will support the righteous man. அந்த நீதிமானை பலர் அங்கே ஆதரிப்பார்கள். Why? ஏன்? They know the life is so forceful. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பேராற்றல் மிகுந்த ஒன்றாய் இருக்கிறது. But a man when he has corruption on the inside, ஒரு எந்த மனிதனுக்கு உள்ளே கறைபட்ட வாழ்க்கை இருக்கிறதோ, he will lose that courage to face problems. அவனுக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்பதற்கான தைரியம் இருக்காது. He will start compromising one after another. சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னைத்தானே வளைந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவான். He will not stand up for the truth. அவன் சத்தியத்திற்காய் நிற்க மாட்டான். He will sell the truth and he will not buy the truth. சத்தியத்தை விற்று விடுவான், சத்தியத்தை வாங்க மாட்டான். For everything he will be a yes master and he will be just a signatory. He will have no contrary opinion. சுத்தி என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆமா ஆமா என்று சொல்லி கொண்டு போகிறான். அவனுக்கு என்று ஒரு சுயமான ஒரு சிந்தனை இருக்காது. He will not be able to terrorize or incite the crowd around him. தன்னுடைய சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே ஒரு ஆற்றல் மிகுந்தவனாக வல்லமை உள்ளவனாக அவன் காணப்பட மாட்டான். He will not challenge them to come forward. சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து அவன் சவால் விட்டு பேச முடியாது. He will not be able to make them rise above their present standard. சுற்றி இருக்கிற மக்களை இருக்கின்ற தாழ்ந்த நிலையிலிருந்து தங்களை உயர்த்து கொள்வதற்கான ஒரு வழியை அவன் காட்ட மாட்டான். He will not be an example before them. அவன் நிச்சயமாக சுற்றி இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக இருக்க மாட்டான். He will try to avoid the crowd. He will be shy of people. He want to please everybody. Why? Because his own life is so corrupt, he cannot put a bold face before them. என்றால் சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து அவர்களை பார்த்து அஞ்சக்கூடியவனாக அவர்கள் மத்தியிலே ஒரு உறுதியான ஒரு மனிதனாக இல்லாத இருக்கின்றான். He will not have the courage to face them. மனிதர்களை பார்ப்பதற்குரிய தைரியம் அவனுக்கு இருக்காது. And he will always be bothered about the opinions of the crowd. சுற்றி இருக்கிறவர்கள் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றிய அவனுடைய கவனம் இருக்கும். And he will always be worried if people will reject me, people will disown me, people will leave me. That is the kind of fear a man without a clean heart will always have. சுத்தமான இருதயம் இல்லாத மனிதருக்கு எப்போதும் என்ன சிந்தனை என்றால், ஐயோ என்னை மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்களோ, என்னை வேண்டாம் என்று தள்ளி விடுவார்களோ என்ற அந்த சிந்தனையும் அந்த பயமே அவனை கொன்று கொண்டிருக்கும். So in order to keep the majority around him, in order to keep people praising him and adoring him, he will try to do everything that pleases the present crowd. சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்து கொண்டே இருந்து எல்லாருடைய மக்கள் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அதிலே குறியாக இருப்பான். He will be intimidated if somebody comes shining above them. யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பிரகாசிச்சு எழும்புனா அவங்கள தாங்க முடியாது. And they want to make it up with their life. ஒரு நாளும் அவர்கள் மற்றவர்கள் வளர்வதை விரும்ப மாட்டார்கள். And they are always in fear. எப்பொழுதும் பயத்துக்குள்ளே இருப்பாங்க. But look at a righteous man. நீதிமானை பாருங்கள். He is bold as a lion. அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். He will never be terrorized by anything. எந்த ஒரு காரியமும் அவனை அச்சுறுத்த முடியாது. He will say, come what may, I will face it. எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்ற தைரியத்தோடு இருப்பான். He is not worried about whether the crowds will praise him or disown him. சுற்றி இருக்கிற மக்கள் அவனை புகழ்கிறார்களா அல்லது இழுகிறார்களா என்பதை பற்றி அவனுக்கு அக்கறையே கிடையாது. He will pass judgment like nobody else. அவன் கொடுக்கின்ற தீர்ப்பை
யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. Because it comes out of a powerful life. அவருடைய வல்லமையான வாழ்க்கையிலிருந்து தான் அது வெளிப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Nobody can memorize his statements and replicate it. அவருடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்து யாராலும் திருப்பி கூட சொல்ல முடியாது. That is the life, you know, full of purity coming out in great power and authority. சுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய ஆற்றலும் வல்லமையும் தான் அதை காட்டுகிறது. You know, when Jesus had to face a crowd which brought a woman caught in the very act of adultery. விவசாரத்திலே கையும் களவுமாய் பிடிபட்ட ஒரு பெண்ணை அங்கே அழைத்து கொண்டு அங்கே வந்து நிறுத்திய பொழுது, இயேசு கிறிஸ்து கொண்டு நிறுத்திய பொழுது, they forced him to tell what they should do, whether they should stone or not. சுற்றியிருந்தவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லி ஆக வேண்டும், அவள் மீது கல் எரிய வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். They are all come prepared. அவர்கள் எல்லோரும் ஆயத்தமாய் வந்திருக்கிறார்கள். They have the stones in their hand. கையில எல்லாம் கல்லு வச்சிருக்காங்க. They saw the woman committing that sin. அந்த பெண் தவறு செய்வதை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள். And there is no escape. அங்கே தப்புவதற்கான வழியே இல்லை. And Jesus, because they pressurized him, he looked at them and said, "He who has committed no sin, throw the first stone at her." And then he bent down and started writing. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, அவரை தொடர்ந்தவர்கள் நிர்பந்தித்தபடியினால் அவர் சொன்னார், உங்களிலே யாராவது ஒருவன் இந்த தவறையே செய்தது கிடையாது என்று சொன்னால் முதல் கல்லை நீ விடலாம் என்று சொல்லிவிட்டு அவர் குனிந்து எழுத ஆரம்பித்து விட்டார். He did not stare at them. அவர்களை அவர் பார்க்கவே இல்லை. மறைக்கவில்லை. அவர் மறைத்து பார்க்கவில்லை. He did not stare at them. அவர் மறைத்து பார்க்கவில்லை. He did not say please 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 don't throw the stone. கொஞ்சம் அவசரப்படாதீங்க கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிடாதீங்க அதுக்குள்ள. And he did not try to cover that lady. அந்த பெண்ணை அவர் காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் அவர் இறங்கவில்லை. He bent down and said, "I have given you the verdict. Do what you want." அவர் சொல்வதை சொல்லிவிட்டு குனிந்து அவர் எழுத ஆரம்பித்து விட்டார். The Bible says, வேதம் சொல்கிறது, the woman is a branded sinner. அவள் எல்லோருக்கும் தெரிந்த தவறு செய்யக்கூடிய ஒரு பெண். The stones are ready. கற்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. Jesus said, "Throw." இயேசு கிறிஸ்து நீங்க அடிங்கப்பான்னு சொல்லிட்டார். What is stopping them? அவர்களை தடுத்தது என்ன தெரியுமா? Why these people with these stones did not find the strength to throw it? அந்த கற்களை ஆயத்தமாக வைத்துக் கொண்டு நின்றவர்களால் எரிய முடியாத அளவுக்கு அவர்களுக்கு என்ன தடையாக இருந்தது? எப்படி பலவீனப்பட்டாங்க? Why did they lose their strength? அவர்களுக்கு இருந்த அந்த தைரியம், அந்த பலம் எல்லாம் எப்படி திடீரென்று குறைந்து போனது? Their heart said, "Hey, you are not worthy to do that." அவளுடைய சொந்த இருதயமே சொன்னது, இப்படி கல்லீர் எடுத்துக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கிறதா என்று கேள்வி கேட்டது. The heart did not give them the strength. அவர்களுக்கு தேவையான வலிமையை அவருடைய இருதயம் தரவில்லை. I want you to look at this verse. It is so beautiful. It is in Mark chapter 6 and verse 20. மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 20 வசனம். The story is about Herod and John the Baptist. இங்க ஏரோது ராஜாவை பற்றியும் அவருடைய யோவான் ஸ்நானகனை பற்றிய ஒரு பகுதியாகும். Let me read it for you. இதை நாங்கள் படிக்கட்டும். Herod feared John, knowing that he was a just man and a holy man, and observed him. And when he heard him, he did many things and heard him gladly. அதனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவனாய் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். Now look at these two personalities. இந்த இரண்டு பேரையும் கொஞ்சம் சற்று கூர்ந்து பார்ப்போம். Herod is a crowned king. ஏரோது முடிசூட்டப்பட்ட ஒரு மன்னன். He has his palace. அவனுக்கு அரண்மனை இருக்கிறது. He has his soldiers. அவனுடைய போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். He has his authority. தனக்கென்று அதிகாரத்தை வைத்திருக்கிறான். He has got everything. அவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. Look at the other side. அந்த பக்கத்தை சற்று பாருங்கள். Nothing what Herod has, John the Baptist has. ஏரோது இடத்தில் இருந்த எதுவுமே அந்த யோவான் ஸ்நானகனத்தில் இல்லை. John the Baptist says, "I am just a voice crying out in the wilderness." யோவான் ஸ்நானகன் தன்னை பற்றியே சொல்லும் பொழுது, ஏதோ நான் ஒரு குரல், வரக்கூடியவர் வனாந்திரத்திலே கேட்கிற குரல் என்று தான் தன்னை பற்றி சொல்கிறார். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், இட்ஸ் ஜஸ்ட் எ வாய்ஸ், ஜஸ்ட் ஒரு சத்தம் தான். And he said, look at this man. இவரை பாருங்கள். He is eating locusts and wild honey. அவர் சாப்பிடுவதெல்லாம் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். He is wearing camel's hair. அவர் ஒட்டக மயிரினால் தயாரிக்கப்பட்ட உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்.
Look at the king. ராஜாவை பாருங்கள். Authority. அதிகாரம். Power. வல்லமை. Grandeur. பிரம்மாண்டமான ஒரு தன்மை. Who should fear whom? யாருக்கு யார் பயப்படணும்? In reality, John the Baptist should be afraid of Herod. பார்க்க போனால் யோவான் ஸ்நானகன் தான் ஏரோதை பார்த்து பயப்பட வேண்டும். But the story is otherwise. ஆனால் கதை வேறு விதமாக இருக்கிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, the powerful king was afraid of the simple man. வல்லமை உள்ள ஒரு ராஜா சாதாரண ஒரு மனிதனை பார்த்து பயந்தான் என்று போட்டிருக்கிறது. Why? ஏன்? One reason. ஒரே காரணம் தான். He was a just man and a holy man. அவன் ஒரு நீதிமான் மற்றும் அவன் ஒரு பரிசுத்தவான். I tell you, when people realize that you are just, that you are holy, that you have a pure heart and you have nothing to do with insincerity or unfaithfulness, there is no remark on you, they will be actually scared of your presence. மனிதர்களுக்கு மட்டும் நாம் நீதி உள்ளவர்கள், பரிசுத்தமானவர்கள், இறுதியை சுத்தமாக காத்துக்கொள்கிறவர்கள், எல்லாவற்றிலும் உண்மை தன்மையோடு காணப்படுகிறவர்கள் என்று தெரியும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக நமக்கு பயப்படுவார்கள். They will not be, you know, presumptuous before us. நமக்கு முன்பாக அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தைரியம் அவர்களுக்கு வராது. That is the strength. அதுதான் அந்த வலிமை. This strength doesn't come in numbers. It doesn't come with worldly statistics. It doesn't come with worldly glory and honor. It comes from a pure heart. உலக பிரகாரமாக எவ்வளவு பேர் என்பதை வைத்தல்ல, எவ்வளவு இருக்கிறது என்பதை வைத்தல்ல, சுத்தமான இருதயத்தை வைத்துதான் அந்த வலிமை நாம் பெற முடியும். Hallelujah. Hallelujah. Do you know how Jesus told about himself? இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? Luke chapter 20 verses 17 to 18. லூக்கா 20 அதிகாரத்தினுடைய 17 வசனத்திலிருந்து வாசிப்போம். It says, சொல்கிறது, I am the stone which the builders rejected. நான் வீடு கட்டுவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லாக காணப்படுகிறேன். But in verse 18 he says, ஆனால் 18 வசனத்திற்கு, But mind you, whoever will fall upon the stone, he shall be broken, and whomsoever it shall fall, it will grind him to powder. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடும் என்றார். You know what is the synopsis? இங்கே இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், Don't mess with me. ஏன்டா வச்சுக்க முடியாது நீங்க? எப்படி சில பேர் சொல்லாம பார்த்தீங்களா, ஏன் கிட்ட வச்சுக்கிடாத, சும்மா சும்மா சொல்கிறது, இப்படி சொல்லி சொல்லி மிரட்டுறது. ஆனால் ஏன் சொன்னார், யூ ட்ரை டு மெஸ் அப் வித் மீ அண்ட் ட்ரை டு ஃபால் ஆன் மீ, யூ வில் பி புரோக்கன். இஃப் ஐ ஃபால் ஆன் யூ, யூ வில் பி ஸ்மாஷ்ட். ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒன்று நான் உங்கள் மேலே விழுந்தாலும் அது நீங்கள் எங்கள் மேலே விழுந்தாலும் நொறுங்க போகிறது நீங்கள் தான். ஸோ டோன்ட் பிளே வித் மீ. என்ன இடத்துல விளையாட்டு வச்சுக்க வேணாம். இன் அதர் வேர்ட்ஸ் ஹி செட், ஐ நோ ஹூ ஐ ஆம் அண்ட் டோன்ட் பிரிங் ஆல் யுவர் விக்கெட்னஸ் அண்ட் ட்ரை டு பி ஈவன் வித் மீ. தன்னிடத்திலே அதனுடைய துன்மார்க்க காரியங்களை காட்டுவதற்காக அவருக்கு எதிர்த்து வந்த மக்கள் மத்தியில் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்கிறார். So, righteous people with a clean heart have this divine strength that is beyond understanding. சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு இருக்கத்தக்கதான அந்த வல்லமையும் ஆற்றலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது தெய்வீக தன்மை உள்ளதாக இருக்கும். How many of you want to live a strong life? யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசையா இருக்கிறது? Hallelujah. Hallelujah. நீ wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி. School, college, office, ministry, wherever you are. அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், அலுவலகமா இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி. Do you want to live a strong life? ஒரு உறுதியான வல்லமையான ஆற்றல் மிக்க வாழ்க்கை வாழ வேண்டுமா? Pure heart is the secret. சுத்தமான இருதயம் தான் இதனுடைய ரகசியம். Hallelujah. Hallelujah. Finally, number 3. நிறைவாக Matthew chapter 5 and verse 8. மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Number 3, the outcome of a pure life. சுத்தமான இருதயத்தினால் நமக்கு நிகழக்கூடிய பின்விளைவு என்ன? The third one is, மூன்றாவது குறிப்பு, access to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கான ஒரு தகுதி அடைகிறோம்.
access to the presence of God. ஆண்டவருடைய இனிய சமூகத்துக்குள் நாம் வருவதற்கு நமக்கு தகுதி கிடைக்கிறது. Blessed are the pure in heart, for they shall see, behold, come into the presence of God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை தரிசிக்க முடியும். That is why in Psalm 24 verse 3 to 5 அதைத்தான் சங்கீதம் 24:3 இலிருந்து 5 வரை வாசிக்கின்றோம். The psalmist says, who shall ascend unto the hill of the Lord, or who shall stand in the holy place? He that hath clean hands and a pure heart, who has not lifted up his soul unto vanity or sworn deceitfully. யார் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சோ ஹூ கேன் கெட் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய சமூகத்திலே யார் வந்து வர முடியும்? த பீப்பிள் ஹூ ஹாவ் அ பியூர் ஹார்ட், யாருக்கு இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ அவர்கள் தான் தேவ பிரசன்னத்திலே வந்துவிட முடியும். எவ்ரிவன் லிசன் டு மீ, நன்றாக கவனிங்கள். One day or other, we are all going to stand before God. ஒரு நாள் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்க போகிறோம். The Bible says it's appointed for man once to die and then stand before the judgment seat of Christ. வேதம் சொல்கிறது நாம் ஒரு முறை மரிக்க வேண்டும், அந்த மரித்த பின்பு அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். Everybody has to go there. அது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. The Bible says, வேதம் சொல்கிறது, who can stand there? அங்கே அவருக்கு முன்னாடி யாரால போய் நிற்க முடியும்? யார் நிலைத்திருக்க முடியும்? Who can survive? Who can stand there? அங்கே நிலையாக அவர் முன்பாக யார் இருக்க முடியும்? The Bible says, வேதம் சொல்கிறது, he who has a pure heart, யாருக்கு இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ அவர்களால் தான் நிலையாக அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். When I meet God, நான் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, will I have the boldness to stand before him? அவருடைய சமூகத்திலே போய் நிற்பதற்குரிய தைரியம் எனக்கு இருக்குமா? That boldness comes from a pure heart. அந்த தைரியம் எங்கிருந்து வரும்? ஒரு சுத்தமான இருதயத்திலிருந்து வரும். Years ago, when Sadhu Sundar Singh, the great man of God, was traveling in a particular place, a young man came and asked a question to him. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சாது சுந்தர் சிங் என்ற பரிசுத்தவான் இடத்திலே ஒரு இளைஞன் போய் ஒரு கேள்வி கேட்டான். He said, sir, you are preaching that your Jesus is full of love and compassion. If that is the truth, why will a loving and compassionate God create hell to torment human beings? ஐயா, உங்களுடைய பிரசங்கத்தில நீங்க எப்பயுமே ஆண்டவர் அன்புள்ள தெய்வம் சொல்றீங்க, அப்புறம் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் ஏன் இப்படிப்பட்ட பயங்கரமான நரகத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்டான். Why would he put human beings into hell? ஏன் மனிதர்களை கொண்டு போய் அந்த நரகத்துக்குள்ள அவர் போடுறாருன்னு கேட்டான். சாது சுந்தர் சிங் looked at him and said, சாது சுந்தர் சிங் அவனை பார்த்து சொன்னார், it is true, God is a God of love. நிச்சயமாக அதில் சந்தேகம் இல்லை, தேவன் அன்புள்ளவர் தான். And he wants everyone to be saved and he wants nobody to perish. அவருக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, அழிக்கப்பட கூடாது என்று அவர் விரும்புகிறார். He wants everyone to have eternal life. எல்லோருக்கும் அந்த நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். He is willing to prepare heaven for every living soul who has ever been on earth. For every human being, God is willing to give heaven. இந்த உலகத்தில் வாழ்ந்த துணை ஆத்துமாக்களுக்கும் பரலோகத்தை தான் பரிசாக கொடுக்க வேண்டும், அந்த இடத்தில் தான் அவர் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். But the problem is, ஆனால் பிரச்சனை என்னவென்றால், even though God will invite them into heaven, ஆண்டவர் எல்லோரும் வாருங்கள், பரலோகத்துக்குள் வாருங்கள் என்று அழைத்தாலும் கூட, a man without a pure heart cannot withstand the holiness of God. பரிசுத்தமான இருதயம் இல்லாத ஒரு மனிதனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்கவே முடியாது. He will cry and say, I cannot stand in this place. Avane katti kadari solvan, ayyo naan indha parishuddha edathil ennal nirka mudiyadhu. I want to go to some other place. Indha edathai vittu veru engiyavadhu naan poi vidugiren endru solvan. And he will run to hell on his own. Avane odi naragathukku velundu viduvan. The hell was not prepared for man. நரகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. It was prepared for the devil and his angels. பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் தான் அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம். But without a pure heart, ஆனால் சுத்தமான இருதயம் இல்லாத பட்சத்தில், you cannot see God.
ஆண்டவரை தரிசிக்கவே முடியாது. When I read that story, அந்த கதையை நான் படித்த பொழுது, a passage of scripture came to my mind. உடனே எனக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. Exodus chapter 20 verses 18 to 19. யாத்திராகமம் 20 20ஆம் அதிகாரத்தினுடைய 18 லிருந்து 20 வசனம் வரை. There it says, அங்கே நாம் பார்க்கிறோம், All the people saw the thunderings and lightnings and the noise of the trumpet and the mountain smoking. எல்லா மனிதர்களும் அங்கே அந்த மலையிலே அக்கினி புகை வருவதையும் அந்த இடமே புகைக்காடாக சூளை போல் இருப்பதையும் அந்த இடமே அதிர்வதை மலை அதிர்வதையும் எக்காள சத்தம் தொனிப்பதையும் அவர்கள் பார்த்து பயந்து போகிறார்கள். And who are these people? இவர்களெல்லாம் யார்? They were all withstanding Moses all the time. எல்லா நேரத்திலும் மோசேயோடு எதிர்த்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். They are always murmuring. எப்பொழுதும் முறுமுறுத்துக் கொண்டே இருப்பார்கள். They were always finding fault. எப்பொழுதும் குறை கண்டு கொண்டே இருப்பார்கள். Always fighting. எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். But now they hear the voice of God. இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். They see the mountain trembling. அங்கே மலை அதிர்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். And what did they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? When the people saw it, the Bible says they removed themselves and stood afar off. இந்த உடனே இந்த மனிதர்கள் அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே பின்னோக்கி சென்று விடுகிறார்கள். அங்க வாசனம் வசனம் பாருங்க, ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். They removed themselves. தூரத்திலே மலையை விட்டு தள்ளி போய் தூரத்தில் நின்றுட்டாங்க. God did not say go back, go back, go back, I'm coming, go back. ஆண்டவராகிய தேவன் சொல்லவே இல்லை, நீங்க பின்னாடி போங்க, நீங்க பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லவே இல்லை. God did not say keep a distance. எப்பொழுதும் தூரமாவே இருக்க, பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லல. He did not say that. அது சொல்லவில்லை. He just began to speak. அவர் பேச ஆரம்பித்தார். The people said we cannot stand close. இதை நாங்கள் நின்று இதற்கு பக்கத்துல நிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார். We want to go back. நாங்கள் பின்னிட்டு போய் விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார். And they went back. அவர்கள் போய் விட்டார்கள். And then the Bible says வேதம் சொல்கிறது, they looked at Moses and said இப்பொழுது அவர் மோசேயை பார்த்து சொல்கிறார்கள், you speak with us. நீங்கள் பேசுங்கள். We will hear. நாங்க நீங்க சொல்றதை கேட்டுகிறோம். But let not God speak to us. தேவனே நேரடியாக எங்களிடத்திலே பேச வேண்டாம். If he speaks, we will die hearing his voice. தேவனே எங்களிடத்திலே பேச ஆரம்பித்தால் அந்த குரலை கேட்ட உடனே நாங்கள் மடிந்து போவோம் என்று சொல்கிறார்கள். Moses also was a human being. மோசேயும் மனிதன் தான். He had no trouble hearing God's voice. அவருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. When God said come near, he went and stayed with the Lord 40 days and 40 nights. கர்த்தர் அவனை வா என்று அழைத்த பொழுது 40 இரவு 40 பகல் அவன் அந்த மலையின் மேல் இருக்கிறார். He had no trouble. அவனுக்கு பிரச்சனையே இல்லை. God told him you go down until that he was there. எப்போ ஆண்டவர் கீழே மலை விட்டு கீழே இறங்கி போன்னு சொன்னா அதுவரை இருந்தான். He had no problems. அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. Here is a crowd. ஆனால் இங்கே ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். God only started speaking at a distance. ஆண்டவர் பேச ஆரம்பித்தது தான். Immediately said I cannot stand here. இந்த சத்தத்தை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. We cannot hear the voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எங்களால் முடியாது. Why? ஏன்? If you are not pure in your heart. இருதயத்திலே தூய்மை இல்லாவிட்டால் you cannot face God. தேவனை தரிசிக்க முடியாது, நேருக்கு நேர் முகமாக பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. Our Christian walk, the culmination of our walk is to meet the Lord Jesus Christ. When he comes again நம் கிறிஸ்தவ பயணம் கிறிஸ்தவ வாழ்க்கையை என்னவென்றால் கடைசியில் ஆண்டவரை போய் நாம் சந்திக்க வேண்டும் என்பதுதான். And we have to face him with boldness. அவரை தைரியமாய் நாம் எதிர்நோக்கி அவரை பார்க்க வேண்டும். Who are qualified to face him? அவரை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார்? Pure in heart. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். Hallelujah. Hallelujah. I want to finish with a small analogy. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். Now imagine some millionaires who have plenty of money in this world. மிக அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். Imagine these people. இந்த மனிதர்களை சற்று கற்பனை செய்து பாருங்கள். Now can you find these people using cheap things, duplicate things, second hand things? Can you see them using that? செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிக பணம் வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதுமே விலை மலிவான சீப்பான பொருளை வாங்க மாட்டாங்க. Have you seen them using? நீங்க நம்ம எப்ப பார்த்திருக்க முடியுமா? They go into a shop. ஒரு கடைக்கு போனாங்கன்னா they will not make Chinese made goods. சீனாவிலிருந்து தயாரித்து வருகிறதான சீப்பான பொருளை வாங்க மாட்டார்கள். Others will buy. மற்றவர்கள் வாங்குவார்கள். Even though it is cheap they will not buy. அது எவ்வளவுதான் விலை குறைவா இருந்தாலும் வாங்க மாட்டார்கள். Why?
ஏன் ஃபார் மை ஸ்டேட்டஸ் ஃபார் மை மணி even if it costs $1 million I will pay and get the best என்னுடைய அந்தஸ்துக்கு என்னிடத்தில் இருக்கிற பணத்துக்கு இருக்கிறதிலே மிக தரமாய்ந்தது ஒன்றை தான் நான் வாங்குவேன் என்று சொல்வார்கள் if they want to buy a leather bag அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு தோல் பையை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் will they buy like us நம்ம வாங்குற மாதிரி வாங்குவாங்களா for us looking like leather itself is enough தோலால செஞ்சது மாதிரி தெரிஞ்சாலே நம்ம வாங்கிடுவோம் look like leather itself looks like very prestigious for us namaga thol mari therinjale adu oru perumayana oru vishayama nenap but for them avargalukku they will say this bag is made with 100% genuine leather and the bag is so expensive it is more than all your salaries put together in your entire lifetime 100க்கு 100 சுத்தமான தோலினால் செய்யப்பட்ட ஒரு பையை தான் அவர் வாங்குவார்கள் அது ஒருவேளை அந்த வேலை நம்மளுடைய முழு ஒரு வருஷம் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருளாக பணமாக கூட இருக்க முடியும் கெட் தட் ஒன் அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்வார்கள் தே கோ அண்ட் பை அ கார் அவர்கள் கார் வாங்கினாலும் கூட பெஸ்ட் இன் தி மார்க்கெட் சந்தையில் இருக்கிற மிகச்சிறந்த கார் தான் வாங்குவாங்க ஹையஸ்ட் குவாலிட்டி ரொம்ப விலை உயர்ந்த ஒன்றை தான் வாங்குவார்கள் எனிதிங் தே வாண்ட் டு பை கோல்ட் தங்கம் வாங்க வேண்டுமா they will not go and you know negotiate and all thangathala poi anga tharam ad pesi vaanga mattanga vela pesa mattanga please reduce 50 rupees you know 1% give me some reduction no anga poi beram pesa mattanga what do they do enna seivargal money is not an issue காசு ஒரு பிரச்சனையே இல்லை அவங்க ஐ வாண்ட் 100% பியூர் கோல்ட் 100க்கு 100 சுத்தமான தங்கம் தான் வேணும் என்று சொல்வார்கள் வாங்குவார்கள் why ஏன் they are rich அவர் நான் பணக்காரன் they can afford anything அவளை எதையும் வாங்க முடியும் look at our lord jesus christ நாம் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் heaven and earth belongs to him வானமும் பூமியும் எல்லாம் பரலோகமும் இந்த பூலோகமும் அவர் படைத்த பூலோகம் எல்லாம் அவருக்கு சொந்தம் and the richest man in the universe இந்த அண்ட சராசரத்திலே மிகவும் பணக்காரன் நம்முடைய தேவன் and what kind of things will he choose அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பொருளை தேர்ந்தெடுப்பார் pure சுத்த சுத்தமானது holy தூய்மையானது perfect பூரணமானது blameless குறை கூற முடியாதது spotless கரை திரையற்றது without a wrinkle ஒரு சின்ன சுருக்கம் இல்லாதது pure in heart சுத்தமான இருதயம் I want to take them to my palace அப்படிப்பட்ட சுத்த இருதயத்தை மட்டும் தான் என்னுடைய அரண்மனைக்கு நான் எடுத்து செல்வேன் என்று இயேசு சொல்வார் I want to decorate my home with such souls என்னுடைய வீட்டை நான் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு தான் அலங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்வார் How many want to say Lord I want to be there எல்லா யாருக்கெல்லாம் நான் அப்படிப்பட்ட ஆண்டவர் விரும்புகிற பொருளை மாறுவேன் என்று சொல்ல விரும்புகிறீர்கள் Hallelujah Hallelujah Who can ascend into your holy hill உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே யாரால் ஏற முடியும் people with a pure heart சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் மட்டும் தான் can we kneel down for a minute நாம் முழங்கால் படியிடுமா ஒரு நிமிடம் create in me a clean heart என்னிலே ஒரு சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே renew a right spirit within me என்னிலே ஒரு புதிய ஆவியை புதுப்பியும் ஆண்டவரே I need that clean heart lord ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்தமான இருதயம் வேண்டும் ஆண்டவரே a clean heart that makes me firmly grounded எப்படிப்பட்ட சுத்த இருதயம் என்றால் என்னை நிலையாக நாட்டப்பட்ட உறுதியுள்ள மனிதனாய் மாற்றுவதற்கு the righteous are rooted and they will never be moved நீதியுள்ள ஆழமாக வேர் கொண்டு உறுதியாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை lord ஆண்டவரே give me a pure heart எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாருங்கள் ஆண்டவரே give me a powerful influential life என்னுடைய வாழ்க்கையே மிகவும் வல்லமை உள்ளதாக மாற்றும் ஆண்டவரே மற்றவர்களை பாதிக்கிற ஒன்றாக மாற்றும் ஆண்டவரே the world should not impact me உலகம் என்னை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே I should impact the world உலகத்தை நான் என்னுடைய வாழ்க்கையை தாக்க வேண்டும் ஆண்டவரே hallelujah hallelujah give me a powerful life எனக்கு ஒரு வல்லமையான வாழ்க்கையை தாருங்கள் ஆண்டவரே hallelujah hallelujah lord give me a pure heart எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாருங்கள் ஆண்டவரே so I can see you நான் உங்களை பார்க்க வேண்டும் சுவாமி I want to come to your presence உம்முடைய சமூகத்திலே வர வேண்டும் I want to see you face to face உம்மை முகமாய் பார்க்க வேண்டும் and therefore எனவே ஆண்டவரே cleanse me from every unrighteousness எல்லா நீதி நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே when the saints go marching by பரிசுத்தர்கள் பவனி செல்லும் பொழுது
Lord, I want to be in that number. நானும் கூட அவர்களில் ஒருவனாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. When the saints go marching by. பரிசுத்தர்கள் பவனி செல்லும் பொழுது. I don't want to be left out. நான் அங்கு காணப்படாமல் போய்விட கூடாது சுவாமி. Give me a pure heart. எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை தாருங்கள் ஆண்டவரே. Purify my heart. என் இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. Let your word do a deep work in me. உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக ஒரு ஆழமான கிரியை செய்வதாக. Try me like gold and silver is tried. எப்படி பொன்னும் வெள்ளியும் புடமிடப்படுகிறதோ அப்படி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, come down and purify me. இறங்கி வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்திலே என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. My thoughts, என் எண்ணங்கள், my imaginations, என் கற்பனைகள், my heart, என் இதயம். When the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number. When the saints go marching by, when the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number. When the saints go marching by, paduvom parisutha pavanile, parisutha pavanile, rajana orangathinanaga kanavanchi kire. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பரிசுத்த பவனிலே, பரிசுத்த பவனிலே, பாடுவோம். ராஜா நான் ஓரங்கத்தினாக இருப்பது லகுவான ஒரு காரியம். It's an easy matter to be a member in this church. ஆனால் பரலோகத்திலே நாம் ஒரு அங்கத்தினனாய் இருப்பது கடினமான காரியம். That we may be a member in heaven is something very difficult. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God says, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the children of God now. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, since we are called as the children of God, தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. How great is the love of God that he has bestowed on us. அவர் வெளிப்படும் போது, when he appears, நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம். Even as he is, we would see him. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும், and all those who have such trust in him, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, even as he is holy, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், he would sanctify himself, யார் சுத்தமுள்ளாய் இருக்கிறது போல, as அவர் சுத்தமாய் இருக்கிறது போல, even as he is holy, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான், he also makes himself holy, நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We have to sanctify ourselves. நம்ம ஒவ்வொருடைய வேலை நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Our work is to sanctify ourselves. ஆவியானவர் நம்மை சந்திக்க வேண்டும். Let the Holy Spirit visit us. ஒரு சபைக்கேற்ற பரிசுத்தம் அல்ல
Not the holiness according to the church. Or a pastor ketta parisuttham alla. Not the holiness according to the pastor. Kartar ketta parisuttham. The holiness according to the Lord. Kartar ketta parisuttham. The holiness according to the Lord. Ungalai alaithavar parisuttham. One who called you holy. Avar parisuttharai irukkirathu pole. Even as he is holy. Ungal nadakkaigal ellavathilum parisuttharai irungal. Let all of us be holy. Valibare. Young man, kanniyare, young girls, pullegale, children, periyore, and all the elders, ningal ungalai thetikollathirungal. Do not comfort yourself. Or nalla sabayile nam angathinaralai irukkrom endru thetikollathirungal. Do not feel happy that you are members of a good church. Ungalukku irukkira podagalai kurithu ningal mele varattikondiradhingal. Do not boast about yourself regarding your temper. நாம் தேவனை தனித்தனியாய் சந்திக்க வேண்டும். We have to visit God individually. தனித்தனியாய் சந்திக்க வேண்டும். We got to meet God individually. ஒரு குழுவாக அல்ல. Not as a group. ஒரு சபையாக அல்ல. Not as a church. ஒரு குடும்பமாக அல்ல. Not as a family. தனித்தனியாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். Personally we have got to visit him and meet him. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது. Therefore the word of God says பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக. He who is holy let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். He who is righteous let him be righteous still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that is unrighteous let him be unrighteous. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தம் இருக்கட்டும். He that is filthy let him be filthy still. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Lo I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Lo I come quickly say the Lord. அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. Even according to his அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. Even according to his word. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. My reward would come along with me. ஆகையால் தான் பரிசுத்தவான் எச்சரிக்கை கொடுத்தார். Therefore the saints have warned. அவர் வரும்பொழுது நாம் வெட்கப்பட்டு போய்விடாதபடி. When he appears that we should not be ashamed. இயேசு வரும்பொழுது நாம் வெட்கப்பட்டு போயிட கூடாது. When Jesus appears we should not be ashamed. அவர் வரும்பொழுது when he comes அவருடைய பிரசன்னத்தினாலே through his presence இந்த பூதலங்கள் வெந்து உருகி போகும். The earth would melt away. மலைகள் வெந்து உருகி போகும். The mountains would melt away. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் விலகி போகும். And the world everything in this world would depart. அவருடைய பிரசன்னத்திலே உருகாமல் இருக்கிற ஒரே ஒரு மெட்டல் பரிசுத்த மாத்திரமே. Only one who could stand in that presence is one who's made holy. Parisuddha maatrame. Being sanctified, being made holy. Andavare, Lord, umakku munbaga nirkkatakka andha parisuddhathai. The holiness through which we can stand before thee, O Lord. Ennile srishtiyum. Lord, create in me in that holiness. Engal kudumbathile srishtiyum. Create in my family, O Lord. Engal ooliyathile srishtiyum. Create that holiness in our ministry. Anbin aandavare, loving Lord. Indha aashirvadikkapetta velaikkaga umakku nandri. We thank thee for the blessed moment, O Lord. Rakshaka, Savior, Lord. பரிசுத்தமான ஜனத்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்க. To prepare a holy people. குற்றம் இல்லாத மாசற்ற ரத்தத்தை இந்த உலகத்திலே சிந்தி எங்களை மீட்டெடுத்தி. Thou shed thy holy blood, blameless blood and redeemed us, O Lord. நாங்கள் ஒருவராய் அஜாக்கிரதையாக அசுத்தராக இருந்து விட கூடாது. That we may not be careless and that we may not be left behind, O Lord. உம்மை போல பரிசுத்தம் அடைந்து even as thou art holy let us be the parishuddha rajyathukku vandu serverdarku that we may come to the heavenly kingdom O Lord engal ovvorvarukkum kiruvai tharum Lord grant us grace to each and every ovvorvarayum paathiravaangalaga maatrum Lord make us worthy O Lord umbe naamathai maimai paduthum glorify thy name O Lord yesuvin naamathil pidave in the name of Jesus my father amen, amen.